வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ள குடியரசு தின அணிவகுப்பில் தமிழகம், கேரளா, மேற்கு வங்க அலங்கார ஊர்திகள் தேர்வாகவில்லை. உலக அளவில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 32.86 கோடியாக அதிகரித்து உள்ளது. புகழ்பெற்ற கதக் நடன கலைஞர் பண்டித் பிர்ஜு மகாராஜ் மாரடைப்பால் உயிரிழந்தார். அவருக்கு வயது 83. ஆஸ்திரியாவில் 18 வயதிற்கு மேல் கொரோனா தடுப்பூசி கட்டாயம் என்று அறிவித்தார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 2,58,089 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொள்ள யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்ள 99 கைதிகளுக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. நரகத்தின் வாசல் என்று அழைக்கப்படும் டார்வெசாவில் உள்ள எரிவாயு நிலப்பரப்பை மூட துர்க்மெனிஸ்தான் முடிவு செய்துள்ளது. பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வங்கதேசத்தை வீழ்த்தியது. தமிழக வடகடலோர மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பரவலான மழை பெய்த நிலையில் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், வலசரவாக்கம், கே கே நகர் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதேபோல் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆலம்பாளையம், எஸ்பிபி காலனி, ஆவத்திப்பாளையம், தோக்கவாடி, காடச்சநல்லூர் போன்ற பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம், தோப்புத்துறை, ஆதனூர், நெய்விளக்கு, அகஸ்தியம்பள்ளி, தேத்தாக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் பரவலாக மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் விதத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் வன்னியன் விடுதியில் சித்தி விநாயகர் மாயன் பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதீத ஆற்றலோடு களமிறங்கியுள்ள காளைகளும் காளைகளோடு களத்தில் விளையாடி அவற்றை அடக்கி தங்கள் வீரத்தை நிரூபிக்க காளையர்களும் உற்சாகமாக களமிறங்கி விளையாடி வருகின்றனர். சுமார் 700 காளைகள் வன்னியன் விடுதி ஜல்லிக்கட்டில் களம் காண வந்திருந்தன. காளைகளை அடக்க 300 வீரர்கள் போட்டியில் பங்கேற்றனர். சட்டத்தின்
வாடி வாசலில் இருந்து சீரிப்பாயும் காளைகள் மண்ணை முட்டி வீரர்களுக்கு முதலில் பயத்தை தெரிக்கவிட்டு களத்தில் நின்று விளையாடி வருகின்றன. முடிந்தால் என்மேல் கை வைத்து பார் என காளைகள் தங்களுக்கே உரித்தான பாணியில் கர்ஜனை செய்கின்றன. உன் வீரத்திற்கு நாங்கள் என்றும் சளைத்தவர்கள் இல்லை என்று தீரத்துடன் வீரர்கள் மாடுகளோடு மல்லுக்கு நிற்கின்றனர். திமிரி வரும் காளைகளை அதன் திமிலேறி மல்லுக்கட்டி பிடித்து பெரும்பாலான காளைகளை அடக்கும் சிறந்த மாடுபிடி வீரருக்கு தங்கம் மற்றும் வெள்ளிக்காசுகள் பரிசளிக்கப்பட உள்ளது. துள்ளிப்பாயும் காளைகளை தழுவி துணிந்த வீரர்கள் பிடித்தாலும் நொடிப்பொழுதில் நழுவி வெற்றி பெறும் சிறந்த காளையின் உரிமையாளருக்கும் தங்க காசு வழங்கப்பட உள்ளது. வாடிவாசலில் காளைகளும் போட்டிக்களத்தில் வீரர்களும் சங்கமிக்க ரசிகர்களின் கைத்தட்டல்களின் ஆரவாரத்தோடு நடைபெற்று வரும் இந்த ஜல்லிக்கட்டால் புதுக்கோட்டை நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. பூமாலை கட்ட பயன்படும் சம்பங்கி பூ விலை 10 ரூபாயாக சரிந்துள்ளதால் சத்தியமங்கலம் பகுதி விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பெரியகுளம், சிக்கரசம்பாளையம், புளியங்கோம்பை, அரியப்பாளையம், ஐயன் சாலை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 20,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பங்கி பூ பயிரிடப்பட்டுள்ளது. இங்கு விளையும் பூக்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் கடந்த வாரம் கிலோ 100 ரூபாய் வரை விற்கப்பட்ட சம்பங்கி பூக்கள் தற்போது விலை கடுமையாக சரிந்துள்ளது. ஊரடங்கு காரணமாக மலர்கள் விற்பனையாகாமல் வீணாவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இன்று சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் சம்பங்கி பூக்களை வாங்க ஆளில்லாமல் கிலோ 10 ரூபாயாக சரிந்தது. இந்த விலை பூ பறிக்கும் கூலிக்கு கூட கட்டுப்படி ஆகவில்லை என சம்பங்கி பயிரிட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த பகுதியில் வாசனை திரவிய ஆலைகள் அமைத்து பூக்களை கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சம்பங்கி பயிரிட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல்லில் 9 நாட்களுக்கு பிறகு இன்று முட்டை விலை 10 காசுகள் குறைக்கப்பட்டு 4.50 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 9ஆம் தேதி முட்டை ஒன்றின் பண்ணை கொள் 20 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த 9 நாட்களாக விலையில் மாற்றம் நிலையில் இன்று முட்டை பண்ணை முதல் விலை 10 காசுகள் குறைக்கப்பட்டு 4 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தமிழக ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு மற்றும் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை காரணமாக முட்டை விற்பனை குறைந்துள்ளதாகவும் இதனால் அதிக அளவு முட்டைகள் தேக்கம் ஏற்பட்டுள்ளதால் விற்பனையை அதிகரிக்கும் நோக்கில் முதல் விலை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் கோழி விதனர் முட்டையின் விலை வரும் நாட்கள் வாய்ப்புள்ளதாகவும் கோழி பணியாளர்கள் தெரிவித்தனர். கேரளாவில் கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக முதல்வர் மருத்துவ நிபுணர்கள் குழுவினருடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். அந்த ஆலோசனைக் கூட்ட முடிவின்படி பள்ளிகளில் வரும் 21ஆம் தேதியிலிருந்து வாரங்களுக்கு 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடைபெறுகின்றன. பதிலாக அவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் எடுக்க கேட்டனர். மேலும் கர்ப்பிணிகளாக இரு வழங்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு 3 வகுப்பு மாணவ மாணவியருக்கு வழக்கம் போல நேரடி வகுப்புகள் நடக்கும் எனவும் கொரோனா தடுப்பு விதிமுறைகள் கடுமையாக கடைபிடிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பொங்கல்
பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. மதுரை அலங்காநல்லூரில் போட்டி தொடங்கும் முன்பாக மாடுபிடி வீரர்கள் தமிழர் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அலங்காநல்லூர் கிராமத்தில் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் உறுதிமொழிகிறோம். கோவில் காளைகள் முதலில் அவிழ்த்து விடப்பட்டு போட்டி தொடங்கப்பட்டது. சுமார் 700 காளைகள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் களம் காண வந்திருந்தன. காளைகளை அடக்க 300 வீரர்கள் போட்டியில் பங்கேற்றுள்ளனர். வாடி வாசலில் இருந்து ஒவ்வொரு காளையும் துள்ளி குதித்தும் சீறி பாய்ந்தும் முடிஞ்சா தொட்டு பார் என வீரர்களை கலங்கடித்தனர். இதற்கும் சற்றும் சளைக்காமல் வீரர்கள் வாடிவாசலின் அருகிலேயே காளைகளை மடக்க முயன்றனர். சில காளைகள் வாடிவாசலில் இருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் மாடுபிடி வீரர்களிடம் சிக்காமல் எல்லைக்கோட்டை தாண்டி உரிமையாளர்களுக்கு பரிசுகளை வென்று தந்தன. காளைகளின் திமிலை தழுவி குறிப்பிட்ட தூரம் சென்ற வீரர்களுக்கும் களத்தில் நின்று ஆட்டம் காட்டிய காளைகளை 3 சுத்துக்கு அசராமல் பிடித்திருந்த வீரர்களுக்கு பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சில காளைகள் களத்தில் நின்று விளையாடி வீரர்களுக்கு சவால் விட்டன. பார்வையாளர்களும் தங்கள் பங்கிற்கு விசிலடித்தும் கைத்தட்டியும் மாடுபிடி வீரர்களை குஷிப்படுத்தி வருகின்றனர். நம்மில் பலர் வெளிநாட்டு ரக நாய்களை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் மதுரை அருகே நாட்டு ரக நாய்களை பண்ணை வைத்து பராமரித்து வருகிறார் என்பது சுவாரஸ்யமான ஒன்றாகும். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போத்தம்பட்டியில் சதீஷ் என்பவர் தனியாக பண்ணை அமைத்து கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை, ராமநாதபுரம், மந்தை நாய்கள் என தமிழக நாய்கள் மட்டும் வளர்த்து வருகிறார். குழந்தைகளைப் போல பராமரிக்கும் அவர், அவற்றை பராமரிப்பதற்காகவே தாம் வருமானம் ஈட்ட ஐடி நிறுவனத்தில் பணிபுரிவதாக தெரிவிக்கிறார். இல்ல, இப்போதைக்கு வந்து ஆடு மாடு, கோழி, மீன்,
இதுக்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்க. அதெல்லாம் விவசாயம் சார்ந்த தொழிலாக ஏற்றுக்கிட்டாங்க. நாட்டு நாய் வளர்ப்பு நாய் வளர்ப்புக்கு இது வரைக்கும் வந்து லோன் சம்பந்தமாக எதுவும் இன்ன வரைக்கும் எந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. நம்மளும் அதை அப்ரோச் பண்ணாலும் அந்த இப்போதைக்கு வாய்ப்புகள் எதுவும் இல்லை. இதை வந்து கொடுத்தா சின்ன 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 விவசாயிகள் ஒரு ரெண்டு நாய் அஞ்சு நாய் பத்து நாய் அவங்களோட ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்குள்ளே இதை வச்சு குட்டி எடுத்து கொடுத்து ஒரு இந்த நாய்களை வந்து பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன வருமானமாக இருக்கும், அந்த பண்ணைக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். தமிழக நாட்டு நாய்களின் சிறப்பை பிரதமர் மோடி எடுத்துரைத்த நிலையில் தற்போது சதீஷின் குடும்பத்தினரும் அவருக்கு உறுதுணையாக நாட்டு நாய்களை பராமரித்து வருகின்றனர். ஸ்டார்டிங்ல நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கும் வந்தது. அதனால எதுக்கடா அந்த டாக் கெண்டல்லாம் இவ்வளவு பெருசா பண்ணணுமா அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் நிறைய வந்தது. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேரு நாட்டு நாய்கள் வேணும் அப்படின்னு நிறைய நைட்டு ஃபுல்லா கால் பண்ணுவாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய கால்ஸ் வரும். அப்புறம் தானுவாஸ் ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய இதுக்கெல்லாம் வந்து டாக்ஸ் நாட்டு நாய்கள் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி இது இந்த மாதிரி இது ஒரு நல்ல முயற்சி தான். அழிவின் விளிம்புல இருக்க நாட்டு நாய்களை நம் கொண்டு வரதுக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இது பண்றதுல எங்களுக்கு நல்ல திருப்தி தான், சந்தோஷம்தான் இந்த மாதிரி ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிறதுக்கு. விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் உறுதுணையாக இருக்கும் நமது நாட்டு நாய்களையும் பொங்கல் பண்டிகையில் நினைவு கூறுவது அழைத்து வரும் இந்த இனங்களை பாதுகாக்க உதவும் என்பதே உண்மை. சிவகங்கை மாவட்டம் செல்லியம்பட்டியைச் சேர்ந்த பானுமதி கடந்த 20 வருடங்களாக 5-க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வருகிறார். தமிழகத்தில் நடைபெறும் பல்வேறு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பானுமதியும் அவரது கணவர் குணசேகரனும் தங்கள் ஜல்லிக்கட்டு காளை கருப்பன் என்ற காளையனை அழைத்து சென்று பங்கேற்க வைக்கின்றனர். பங்கேற்கும் அனைத்து ஜல்லிக்கட்டு போட்டிகளிலும் தங்கள் காளை வெற்றி பெறும் எனவும் ஜல்லிக்கட்டு காளையை தானும் தனது கணவர் இருவர் மட்டுமே அழைத்து வருவதாகவும் பானுமதி தெரிவிக்கிறார். 20 வருடங்களாக ஜல்லிக்கட்டு காளையை அழைத்து வந்து வாடி வாசலில் அவிழ்த்து விடும் சிவகங்கை பானுமதி குணசேகரன் தம்பதியினருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. பழனியில் தைப்பூசத்தை முன்னிட்டு 400 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க நகரத்தார் காவடிகள் ரத்தினவேல் கொண்டு வந்து தங்கி சாமி தரிசனம் செய்ய உள்ளனர். அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா கடந்த 12 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து சாமி தரிசனம் செய்து வந்தனர். இந்நிலையில் பாரம்பரியமிக்க நகரத்தார் காவடிகள் இன்று பழனியில் பாத யாத்திரையாக வந்து குவிந்துள்ளனர். 400 ஆண்டுகளுக்கும் மேலாக பாத யாத்திரையாக வரும் நகரத்தார் காவடியில் ரத்தினக்கல் பதிக்க வேல் கொண்டு வரப்பட்டு சாமி தரிசனத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக 18 தேதி வரை சாமி தரிசனத்திற்கு இல்லை என்பதால் 19 தேதி சாமி தரிசனம் செய்ய உள்ளனர். தைப்பூசத்தின் 9 நாள் திருவிழாவின் போது சாமி தரிசனம் செய்யும் நகரத்தார் காவடிகள் தைப்பூச திருவிழாவின் கடைசி நாளான 10 நாள் அன்று தெப்பத்தேரை முடித்துவிட்டு செல்வர் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டத்தில் நடத்தப்பட இருந்த இருதாட்டங்களை தடை செய்ததுடன் போலீசாரும் வருவாய்த்துறையினரும் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையின் நிறைவாக ஒவ்வொரு கிராமத்திலும் எருதாட்டம், மஞ்சு விரட்டு, வடமாடு ஓட்டுதல் ஆகியவை நடத்தப்படும். அந்த வகையில் ஓமலூர், தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் உள்ள அமரகுந்தி, மல்லிக்குட்டை, எம் செட்டிப்பட்டி, திண்டமங்கலம், ரெட்டிப்பட்டி, பெரியேரிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் எருதாட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் எருதாட்டம் நடத்தினால் கொரோனா தொற்று பரவல் அதிகரிக்கும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து எருதாட்டம், மஞ்சு விரட்டு, வடமாடு ஓட்டம் ஆகியவை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த இடங்களில் தடையை மீறி இருதாட்டம் நடத்தப்படாமல் இருக்க போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த பகுதிகளில் முகாமிட்டனர். இதனால் கிராமங்கள் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. அந்தியூர் பகுதியில் பெய்த கனமழையில் சுமார் 16 ஆண்டுகளுக்கு பிறகு வரட்டுப்பள்ளம் அணை நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மற்றும் வனப்பகுதியை ஒட்டிய புதுக்காடு, காந்திநகர், ஊஞ்சக்காடு பகுதியில் கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அந்தியூர் வரட்டுப்பள்ளம் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள எண்ணமங்கலம் ஏரி, கொட்டி சமுத்திரம் ஏரி, அந்தியூர் பெரிய ஏரி, பிரம்மதேசம் ஏரி, ஆப்பக்கூடல் ஏரி என அனைத்து ஏரிகளும் நிரம்பி வழிவதால் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. அந்தியூரில் உள்ள ராசாங்குளம் ஏரியும் நிரம்பும் தருவாயில் உள்ளதால் உபரி நீரை வெளியேற்றும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 16 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பிய ஏரியால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டார கிராம விவசாயிகள் பலரும் பிரதம மந்திரி கிஷான் சம்மன் நிதி மூலம் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் நடப்பாண்டு நிதியை பெறுவதற்கு விவசாயிகள் தங்கள் விவரங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று வேளாண்மைத்துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளனர். இது தொடர்பாக தங்கள் பகுதியின் அருகே உள்ள சேவை மையங்களை பயன்படுத்தி பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நூல் விலை உயர்வை கண்டித்து திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்கள் இன்றும் நாளையும் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. நூல் மற்றும் பருத்தி ஏற்றுமதியை குறிப்பிட்ட காலத்திற்கு தடை செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பின்னலாடை உற்பத்திக்கு மிக முக்கிய மூலப்பொருளான நூலின் விலை கடந்த 1 வருடமாக உயர்ந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் முன்கூட்டியே பெறப்பட்ட ஆர்டர்களை முடிவதிலும் புதிய ஆர்டர்களை பெறுவதிலும் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாத காரணத்தால் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் சார்பாக இன்றும் நாளையும் பின்னலாடை நிறுவனங்கள் உற்பத்தி நிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர். இன்று காலை முதல் பின்னலாடை நிறுவனங்களில் உற்பத்தி நிறுத்த போராட்டம் தொடங்கியுள்ளது. பருத்தி இறக்குமதிக்கான 11% வரியை ரத்து செய்ய வேண்டும், நூல் மற்றும் பருத்தி ஏற்றுமதியை குறிப்பிட்ட காலத்திற்கு தடை செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்ற மக்கள் இன்று சென்னை திரும்ப தொடங்கியுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை முழு பொது முடக்கம் என்பதால் நூற்றுக்கணக்கான மக்கள் இன்று சென்னை திரும்பி வருகின்றனர். ஆபத்தை உணராமல் பலர் இருசக்கர வாகனங்களில் தங்கள் குடும்பத்தினருடன் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் மேற்கொண்டனர். மதுராந்தகம், ஆத்தூர், செங்கல்பட்டு, பரனூர், டோல்கேட் ஆகிய பகுதிகளில் இருசக்கர வாகனங்களில் பொதுமக்கள் அதிக எண்ணிக்கையில் பயணித்து வருகின்றனர். வடானூர் என்ற கிராமத்திலிருந்து இப்போ பொங்கலுக்காக நாங்கள் பஸ்ஸில் போனோம். இப்போ வரும்போது பார்த்தோன்னா பஸ்ஸு வரல. இன்றைக்கி நான் வேலைக்கு போனோம். அதுக்காக காலையில் கிளம்பி ஒய்ஃபு 2 பசங்களோட டூவிலரில் போகிறோம். இப்போ வந்து ஒரு உண்டிப்படை போயிட்டு அங்கே 3 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி மறுபடியும் மண்டே வேலைக்கு போனோம். மதியம் 1 மணிக்கு ஷிஃப்ட்டுங்கிறதால காலைல 6 மணிக்கு எழுந்து பஸ் வண்டி டூவிலர் எடுத்து போயிட்டுருக்கோம். பஸ்ஸு வந்து கூட்டம் பஸ்ஸுக்கு வருமா வராதான் இந்த லாக்டவுனுங்கிறதால அதனால் நாங்கள் சொந்த புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அனுராதா என்பவரது ராவணன் எனப்படும் காளை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் புகழ்பெற்று விளங்கியது. அந்த காளை களமிறங்கினாலே வீரர்கள் ஆட முடியும். மதுரை அவனியாபுரம், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுகளில் களமிறங்கி கலக்கி வந்த ராவணன் சிறந்த காளைக்கான பரிசையும் வென்றுள்ளது. கடந்த வருடம் தங்கக்குறிச்சி ஜல்லிக்கட்டு பங்கேற்ற அந்த காளை பாம்பு கடித்து உயிரிழந்தது. இந்த நிலையில் இன்று அலங்காநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் ராவணன் காளை இருந்த அதே கெட்டப்பில் அதே கருமறை ரக 8 வயது உடைய காளையை பழனி நெய்காரப்பட்டியைச் சேர்ந்த மனோஜ் என்ற உரிமையாளர் ஜல்லிக்கட்டில் களமிறக்கினார். இதை பார்த்த ஜல்லிக்கட்டு ரசிகர்கள் மீண்டும் ராவணன் காளை வந்ததாகவே எண்ணி ஆர்வத்துடன் பார்த்தனர். தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. அந்த வகையில் தருமபுரியை அடுத்த முக்கல் நாயக்கன்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற பொங்கல் விளையாட்டுப் போட்டியில் இளைஞர்களிடையே 1 கிலோ சிக்காப்பிடும் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டி இளைஞர்களுக்கு 1 டேபிளுக்கு 3 கிலோ மருந்து 1 கிலோ சிக்கன் சாப்பிடும் போட்டி நடைபெற்றது. இதே நிகழ்வில் அதிகளவு சிக்கன் பிரியாணி சாப்பிடும் போட்டியும் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் 21 இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த உற்சாகமாக கலந்து கொண்டு சாப்பிட்டனர். இந்த போட்டியினை கிராம மக்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர்.
சோளிங்கர் அருகே அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த 4 ஏக்கர் கரும்புகள் தீயில் கருகி சேதமடைந்துள்ளன. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கொளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஹரிஹரன். இவருக்கு சொந்தமான 4 ஏக்கர் கரும்பு தோட்டம் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. தோட்டத்தில் கரும்புகள் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் அனைத்து கரும்புகளும் தீயில் கருகி சேதமானது. இதேபோல் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் 2 அடி கிராமத்தைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவருடைய கரும்பு தோட்டமும் தீக்கரையானது. தீ விபத்து குறித்து சோளிங்கர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் கடல் பகுதியில் அரிய வகை டால்பின் மீன், கடல் பசு, திமிங்கலம் உள்ளிட்ட பல்வேறு வகையான கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. இந்த நிலையில் வில்லூண்டி தீர்த்தம் கடற்கரை பகுதியில் அரிய வகை ஆமை ஒன்று உடலில் காயங்களுடன் செத்து கடற்கரையில் ஒதுங்கியது. கோவையில் சுங்க பிரச்சினையை தீர்க்க கோரி காய்கறி வியாபாரிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள அண்ணா காய்கறி சந்தையை சுரேஷ் என்பவர் சுமார் 1,12,00,000 ரூபாய்க்கு ஒப்பந்த புள்ளி கோரி ஏலம் எடுத்திருந்தார். இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு கடைக்கும் தினசரி 30 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் எனவும் காய்கறி மூட்டைகளுக்கு தலா 5 ரூபாயும் வசூலித்து வந்துள்ளார். திடீரென சுங்க கட்டணம் அதிகரித்ததாலும் கொரோனா காரணமாக வியாபாரம் குறைந்ததாலும் வியாபாரிகள் தங்களால் கட்டணம் செலுத்த இயலவில்லை என கூறி வந்துள்ளனர். இதையடுத்து சந்தையின் வாயில் கதவை பூட்டிய ஒப்பந்ததாரர் வியாபாரிகள் உள்ளே செல்ல அனுமதி மறுத்திருந்தார். இதையடுத்து மாநகர உதவி ஆணையர் உள்ளிட்டோர் அங்கு வந்து வியாபாரி காய்கறி வியாபாரிகளை உள்ளே அடித்தனர். இதற்கிடையில் வியாபாரிகள் சுங்க கட்டண விவகாரத்தில் நிரந்தர தீர்வு தர கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரபல பக்தி பாடகரான ஆலப்பி ரங் கொரோனா தொற்றுக்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். கேரளாவில் இந்த ஆண்டிற்கான சபரிமலையின் ஹரிவராசனம் விருது பெற்றவர் ஆலக்கநாத் கடந்த ஜனவரி 14 மகரவிளக்கு பூஜை தினத்தன்று சபரிமலையில் நடந்த விழாவில் ஆலக்கநாத்திற்கு ஹரிவராசனம் விருதும் 1,00,000 ரூபாய்க்கான பரிசுத் தொகையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இதற்கிடையில் கொரோனா தொற்று ஏற்பட்டது. இதே மாநிலம் கோட்டயம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சபரிமலை ஹரிவரண தினங்களுக்குள் பக்தி பாடகர் கேரள மக்கள் மத்தியிலும் இசை கலைஞர்கள் தரப்பிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உழவர் சந்தையில் விவசாயிகள் காய்கறிக்கு கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அதிகாரிகள் உழவர் சந்தையை நாள்தும் 5:30 மேல்தான் திறப்பதாக கழிப்பிடங்கள் பராமரிப்பு இல்லை எனவும் தெரிவித்து விவசாயிகள் உழவர் சந்தை முன்புகளை இறக்காமல் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் ஊர நாட்களிலும் கடை விடுமுறை நாட்களிலும் சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செம்பனார் கோவிலில் இருந்து மேலப்பாதி செல்லும் சாலையில் ஆற்றங்கரை ஓரத்தில் டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. கடை அருகே உள்ள பகுதியில் மது பாட்டில்களை வாங்கி மறைத்து வைத்துக் கொண்டு அனைத்து நேரத்திலும் மது விற்பனை நடைபெறுவதாகவும் காவல்துறையினரும் இதனை கண்டுகொள்வது இல்லை என்றும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சட்டவிரோத மது விற்பனை குறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் அந்த பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணம் அருகே வீடு புகுந்து கொள்ளையில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கும்பகோணம் அருகே சோழபுரம் குடியான தெருவைச் சேர்ந்தவர் விஜயகுமார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவரது வீட்டிற்குள் புகுந்த சிலர் ஆயுதங்களை காட்டி மிரட்டியதுடன் அவர்கள் அரை சவரன் தங்கச்சங்கிலி மற்றும் 49,000 ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பான புகாரின் பேரில் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் ராமானுஜபுரத்தில் பதுங்கியிருந்த கவியரசன் மற்றும் நடையழகனை காவல்துறையினர் கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட தங்கச்சங்கிலி மற்றும் ரொக்க பணத்தை கைப்பற்றியதுடன் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
ஈரோட்டில் பெய்த மழையால் ஏற்பட்ட சாக்கடை அடைப்பை போக்குவரத்து போலீசார் சரி செய்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ஈரோட்டில் பெய்த மழையில் இடங்களில் மழைநீர் தேங்கியது. இந்நிலையில் முழு ஊரடங்கு காரணமாக மூலப்பாளையம் சந்திப்பில் தடுப்புகள் அமைத்து போக்குவரத்து போலீசார் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பெய்த மழையின் காரணத்தால் சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனையடுத்து பணியில் இருந்த போக்குவரத்து காப்பாளர் சரவணன் சரி செய்ய நினைத்து இரும்பு கம்பியால் சாக்கடையில் ஏற்பட்ட அடைப்பை அகற்றி மழைநீர் தேங்காமல் செல்ல வழிவகுத்தார். இதனை அங்கு செயல்பட்ட மருந்தக ஊழியர் தனது செல்போனில் பதிவு செய்துள்ளார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. புதுக்கோட்டை அன்னவாசல் அருகே சகதியில் சிக்கிய பசுமாடு உயிருடன் மீட்ட தீயணைப்பு துறையினரின் செயல் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் முக்கணாமலைப்பட்டி புதூரைச் சேர்ந்தவர் சின்னையா. இவர் வளர்த்து வந்த பசுமாடு ஒன்று அப்பகுதி வயல்வெளியில் மேய்ச்சலுக்கு சென்ற போது அங்கு கிடந்த சேரும் சகதியுமான பகுதிக்குள் சிக்கி வெளியே வர முடியாமல் போராடியவாறு சத்தம் எழுப்பியுள்ளது. இதுகுறித்து இழுப்பூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து நிகழ்விடம் வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரம் போராடி பசுமாட்டை உயிருடன் மீட்டனர். தீயணைப்பு துறையினரின் இந்த செயல் மக்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்றது. கரூர் மாவட்டம் முழுவதும் திருவள்ளூர் தினத்தன்றும் முழு ஊரடங்கு தினத்தன்றும் மதுபான கடைக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த இரண்டு நாட்களில் சட்டத்திற்கு புறம்பாக மது விற்பனையில் ஈடுபட்ட 198 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து 1858 மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கும்பகோணம் அருகே வீடு புகுந்து கொள்ளையில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கும்பகோணம் அருகே சோழபுரம் குடியான தெருவைச் சேர்ந்தவர் விஜயகுமார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவரது வீட்டிற்குள் புகுந்த சிலர் ஆயுதங்களை காட்டி மிரட்டியதுடன் அவர்கள் அரை சவரன் தங்கச்சங்கிலி 49,000 ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பான புகாரின் பேரில் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் ராமானுஜபுரத்தில் பதுங்கியிருந்த கவியரசன் மற்றும் நடையழகனை காவல்துறையினர் கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட தங்கச்சங்கிலி மற்றும் ரொக்கப்பணத்தை கைப்பற்றியதுடன் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் புச்சிரெட்டி பள்ளி பகுதியில் உள்ள காலி மைதானத்தில் உள்ள அந்த ஊரைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடி காணும் பொங்கல் கிரிக்கெட் விழா நடத்தினர். ஊரடங்கு இளைஞர்கள் கூடிய நிலையில் தகவல் அறிந்து அங்கு காவலர்கள் வந்தனர். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் தப்பிச் சென்றனர். இதில் பிடிபட்ட சில இளைஞர்களை பிடித்த போலீசார் அந்த மைதானத்தில் இருந்த பிளாஸ்டிக் குப்பைகளை சுத்தம் செய்ய சொல்லி போலீசார் நூதன முறையில் தண்டனை வழங்கினர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சங்கர்லால் குமாவத்திற்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அவரது வீட்டில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். கடந்த 12ஆம் தேதி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அவருக்கு காய்ச்சல் சளி உள்ளிட்டவை ஏற்பட்ட நிலையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. சென்னை பெரம்பூர் ரயில்வே கேரேஜில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பெரம்பூரில் உள்ள ரயில்வே கேரேஜில் ரயில் பராமரிப்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ரயில் ஆயில் டேங்கை சுத்தம் செய்து ஆயில் டேங்கில் வெல்டிங் வைக்கும் பணி நடைபெற்றது. அப்போது திடீர் தீ விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து தீயணைப்பு உபகரணங்களை கொண்டு தீயை அணைத்தனர். விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கோவிலில் 4 நபர்கள் சுவர் ஏறி சாமி கழுத்தில் அணிந்திருந்த 1.5 கிராம் நகைகளையும் உண்டியலிருந்த படத்தையும் கொள்ளையடித்துள்ளனர். உச்சி மாகாளியம்மன் கோவிலிலும் பூட்டியுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓம்சார் கஞ்சா விற்பனையை தடுக்க தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்பொங்கல் பண்டிகை நேரத்தில் கிராமப்புற இளைஞர்கள் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்து வந்த ஒரு நபரை பிடித்து விசாரித்தனர். அதில் இவருடன் சேர்ந்து மேலும் ஒரு நபர் கஞ்சா விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் ஓமலூர் காவல் நிலைய எல்லையில் உள்ள மூங்கில் ஏரிக்கரையைச் சேர்ந்த ஒருவர் கஞ்சா விற்பனை செய்து வருவது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு. இதனால் சாலையோரங்களில் பேருந்து நிலையங்களில் வசித்து வரும் ஆதரவற்றவர்கள் பலர் உணவின்றி தவித்தனர். இந்நிலையில் ஒன்றிய கவுன்சிலர் பாலன் கூடங்குளம் ராதாபுரம் வள்ளியூர் பகுதிகளில் உணவின்றி தவித்த ஆதரவற்ற 50 நபர்களுக்கு உணவு தண்ணீர் பிரெட் ஆகியவற்றை வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியில் ஞாயிறு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது. இதனால் பேருந்து நிலையம் உழவர் சந்தை ஆலயங்கள் என மக்கள் கூடும் பகுதிகள் ஆள் நடமாட்டமின்றி காணப்பட்டன. பந்தலடி பேருந்து நிலையம் பெரியார் சிலை பகுதிகளில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். தடையை மீறி வாகனங்களில் வந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சமுதாய நல்லிணக்க பேரவை மற்றும் சேவா பாரதி இணைந்து 20 ஆண்டாக இளவட்டக்கள் தூக்கும் போட்டியை நடத்தியது. 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 68 கிலோ எடை முதல் 88 கிலோ வரை மொத்தம் 6 கற்களை தூக்கும் நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டியில் தங்களது திறமைகளை இளைஞர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு காண்பித்தனர். பொங்கலை முன்னிட்டு புதுக்கோட்டை தஞ்சை மாவட்ட எல்லை கிராமங்களில் போர்க்காய் எனப்படும் தேங்காய் உடைக்கும் போட்டிகள் நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டை தஞ்சை மாவட்டங்களின் எல்லை கிராமங்களான மேற்பனைக்காடு செரியலூர் வேம்பங்குடி பைங்கால் ஆவணம் குருவிக்கரம்பை சனாகரை குலமங்கலம் நயவாத்தெளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் போர்க்காய் எனப்படும் தேங்காய் உடைக்கும் போட்டி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் பாரம்பரிய விளையாட்டான போர்க்காய் உடைக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதற்கென்றே தனித்துவம் வாய்ந்த தேங்காய்களை 3 மாதங்களுக்கு முன்பே போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் வாங்கி தயார் செய்துவிடுவர். அதேபோல இருவர் விளையாடும் இந்த போட்டியில் கையினால் ஒருவருக்கு ஒருவர் தேங்காயை வீச வேண்டும். அதில் தேங்காய் உடைந்தால் அவர் தோல்வியடைந்ததாகவும் உடையாத தேங்காய் வீசிய வீரர் வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்படும். திறமை வேணும் இல்லை. ஓடு கிட்டத்தட்ட 6 கணம் இருக்கும் ஓடு. அதை அடிக்கிற நேக்கு இருக்கு, ரெண்டாவது காயினுடைய பவர் இருக்கு. ஆமாம், கொண்டு உடையாது. அந்த அதுக்குன்னு தனி மரம் வச்சு வளர்க்குறாங்க. அதுக்குன்னு ஒரு மரம், 1000 மரம் இருந்தால் ஒரு மரம் இருக்கும். தைரியம் வேணும், ரெண்டாவது அதனுடைய நேக்கு வேணும். தேங்காய் அடிக்க நேக்கு வேணும். தேங்காய் தேங்காய் அடிச்சு இந்த அடிக்க அடிச்சு ஓடிச்சு இந்த நேரத்தை கூட பரிசு வச்சான். 3 பரிசு 4 பரிசு வளர்ப்புற மாட்டில அது மாதிரி பரிசு தான். இந்த போட்டிகள் பல சுற்றுகள் நடத்தப்பட்டு இறுதி சுற்றில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தென்னை மரம் தோப்பு நிறைய தோப்பு இருக்கும். இதுக்காக போரியாத்தாங்கன்னு சில மரங்களை தேர்ந்தெடுத்து அந்த மரத்தை வந்து தேங்காய் பிடிங்கி விற்காம உடைக்காம பாதுகாத்து வச்சு ஆண்களுக்கான இது ஒரு வீர விளையாட்டு மாதிரி தான். இந்த தேங்காய் இருக்கு, நான் மோதுறேன், நீ மோத வர்றியா, உடைக்கலாமா, உடைச்சா என்ன கொடுத்துரு அப்படிங்கிறத பாரம்பரியமாக அது வந்து ஒரு விளையாட்டை தான் பார்க்கலாம். ஒரு வெறித்தனமான சண்டையோ எந்த விதமான போட்டியும் இது ஒரு விளையாட்டு. எங்களுக்கு ஆண்களுக்கு நாங்கள் வந்து வீர விளையாட்டை விளையாட இந்த போரியாக்கியா தான் பெருமை தான். நான் உன் தேங்காய் உடைச்சிட்டேன், வேற தேங்காய் இருக்கா ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி அடிக்கிற அளவுக்கு தேங்காய் இருக்குங்க. இது போன்ற பாரம்பரிய மிக்க போட்டிகள் நடத்துவதன் மூலம் தங்கள் கிராமங்களுக்கு இடையே உறவுகள் மேம்படுவதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். அஇஅதிமுக நிறுவன தலைவரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் 105வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அதனையொட்டி திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையத்தில் அதிமுகவினர் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்தனா்.